நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு நம் பொருட்டு தேவன் என்ன ஆனார்? தரித்திரரானார். நாம் எல்லோரும் அவர் தரித்திரரானது உண்மை என்று ஒத்துக்கொள்கிறோம். அங்கே பாருங்கள், அங்கே தரித்திரம் இருப்பது உண்மை என்றால் இங்கே பாருங்கள், இங்கே ஐஸ்வர்யம் இருப்பது உண்மை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தபடினால் ஸ்தோத்தரித்தான். தன் கர்ப்பம் செத்து சார் தன் மனைவியின் கர்ப்பம் செத்துப்படி என்ன இருந்தான்? என்ன சொல்ல வரன்னா, ஐஸ்வர்யமும் அப்படித்தான், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்விசிபிள விசிபிளுக்குள்ள கொண்டு வர தேவன். இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, இருக்கு, இன்விசிபிளா இருக்கு, இன்விசிபிள ஆக்குறார் தேவன். ஆமென். சோ நண்பர்களே, ப்ராஸ்பெரிட்டி, காட்ஸ் பெர்ஃபெக்ட் பிளான். நான் பரிசுத்தமாக இருப்பதை தேவ சித்தம் என்றால், நான் பாவத்தில் இருந்தால் எப்படி பதறி அடித்து பரிசுத்தத்துக்குள் ஓடி வர வேண்டுமோ அப்படிதான். நீங்கள் ஐஸ்வர்யமாக இருப்பது தேவனுடைய சித்தம் என்றால், நீங்கள் வறுமையில் இருந்தால் பதறியடித்துக் கொண்டு ஐஸ்வர்யத்துக்குள் ஓடி வர வேண்டும் என்று நான் சொல்லுங்கள். மாலை வேலையில் மன்னன் திறந்த அவர்களுக்கு ஒரு மாபெரும் அழைப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஐஸ்வர்யத்துக்குள்ளே ஓடி வாருங்கள். போதகர்களே, ஓடி வாருங்கள். ஆமென். வறுமை பிரசங்கிகளே, ஓடி வாருங்கள். இந்த காலை இந்த மாலை வேலையில் உங்களுக்கு நான் ஒரு ஆல்டர் கால் கொடுக்குறேன். என் அன்புக்குரியவர்களே, நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும் படிக்கு நம் பொருட்டு தரித்திரரானார். நான் பொதுவாக சில விஷயங்கள் சொல்கிறேன், பட் நான் சொல்கிறேன். ஸோ கேம்பெல்லாம் முடிஞ்சு நான் உட்காந்து நண்பர் ஒருத்தர் கூட பேசிக்கிருந்தப்ப, ஒரு ஜபம் செய்வன் கண்ணு முடி ஜபம் பண்ணிக்கும்போது டக்குன்னு என்ன செஞ்சிட்டாரு, அவர் செயினை கழட்டி எனக்கு போட்டுவிட்டார். நான் சொன்னேன், நான் செயின்லாம் போட மாட்டேன், யூ லவ் மீ, ஆனால் வந்து நான் ஜுவல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். அவர் சொன்னால், நீ யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணல, ஐ டோன்ட் போத, நீ யூஸ் பண்ணுன்னு நான் கொடுக்கல, நான் உங்களை நேசிக்கிறேன்றக்காண்டி கொடுத்தேன். என் தேவன் இப்படி தான் பாருங்கள், நீ ஐஸ்வர்யன் ஆகு ஆகாமரு அது உன் வேலை, நீ நல்லா இருக்கும் நல்லா இருக்க, ஆனால் ஒன்று நான் விரும்புகிறேன், அதனால் உனக்கு அள்ளி தட்டிட்டேன். ஊருக்கு போனோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு செல்ஃபி. நான் எங்கன்னு சொன்னேன், யுவர் நெக் இஸ் எம்டி, உங்கள் கழுத்து வெறுமையாக இருக்குது, எனக்கு வருத்தமாக இருக்குது. அவர் சொன்னார், உங்கள் கழுத்து நிறைஞ்சிருக்கு, மைண்டர் மாதிரி இருக்குது, எனக்கு நல்லா இருக்குன்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அவர் கழுத்து எம்டியாக இருக்கிறது எந்தளவு உண்மையோ, அவர் சொன்ன கொஞ்ச நாளில் நான் போனோன்னு கருத்தை என்ன ஃபில் பண்ணிடுவார். ஆனால் சமைச்சு போட்ட கைக்கு வளையல் போடுறாங்க. நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய வார்த்தையை இந்த உலகத்துக்கே சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால் உங்கள் கழுத்து நிறைஞ்சிருக்கணும்னாரு. இப்போ அங்கே ஒரு வெறுமை இருப்பது எவ்வளவு உண்மையோ, இங்கே அதே நேரத்தில் ஒரு நிறைவு இருப்பது உண்மை. நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு நம் பொருட்டு தேவன் என்ன ஆனார்? தரித்திரரானார். நாம் எல்லோரும் அவர் தரித்திரரானது உண்மை என்று ஒத்துக்கொள்கிறோம். அங்கே பாருங்கள், அங்கே தரித்திரம் இருப்பது உண்மை என்றால் இங்கே பாருங்கள், இங்கே ஐஸ்வர்யம் இருப்பது உண்மை. ஆமேன், 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 ஆமேன். அவர் தரித்திரர் ஆயிட்டாரு, இனிமேல் ஐஸ்வர்யன் ஆவேன் இல்லை. எப்ப அந்த ஐஸ்வர்யம் ரீப்ளேஸ் ஆயிருச்சோ, அங்கேருந்து வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சோ, அங்கே அங்கே தரித்திரம் வந்தது உண்மை என்றால் இங்கே ஐஸ்வர்யம் வந்து விட்டது என்பது உண்மை. ஆமே, ஆமே. டு மேக் மீ ரிச் அப்படின்னா எது எதிர்காலத்தில் நடக்கிற கிடையாது. டு மேக் மீ ரிச் எதிர்காலம் கிடையாது. டு மேக் மீ ரிச், ஹி பிகேம், ஹி பிகேம். அப்ப அவர் பூவரானது, அவர் ஏழ்மையானது பாஸ்ட் டென்ஸ்னா, நான் பணக்காரனானதும் பாஸ்ட் டென்ஸ், நான் பணக்காரனாகத்தான் இருக்கிறேன். அதை புரிந்து கொள்ளுங்கள். Whether you feel it or not, whether you know it or not, whether you believe it or not, you are blessed already. You have everything, whatever you need, whatever you desire, நீ விரும்புகிற எல்லாம்
உனக்குள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம்.